டெலிபோன் இன்டர்காம் ஆங்கில வழி கல்வி என தமிழகத்திலேயே முதன்முறையாக ஐஸ்வோ தர சான்றிதழ் பெற்று திருப்பரங்குன்றம் நிலையூர் அரசு உயர்நிலைப் பள்ளி முன்னோடி பள்ளியாக திகழ்வது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா நிலையூர் பகுதியில் 77 மாணவர்கள் 76 மாணவிகள் என 153 மாணவ மாணவிகள் பயின்று வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 5 மாதங்களுக்கு முன் பொறுப்பேற்ற தலைமை ஆசிரியர் பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் அடிப்படையில் 3 மாடிகள் கொண்ட பள்ளி வளாகத்தில் எந்த பகுதியிலிருந்து தலைமை ஆசிரியர் அல்லது மற்ற ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பேசும் வகையில் இன்டர்காம் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக்கு தேவையான ஆழ்துளை கிணறு, விளையாட்டு மைதானம் அமைத்து தர, பெஞ்ச், மேஜை போன்றவற்றை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொகுதி எம்எல்ஏ மூலம் பெற்று பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி தந்துள்ளார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர். மேலும் மாணவர்களுக்கு அவசர காலத்தில் தொடர்பு கொள்ளும் வகையில் 108 மற்றும் காவல் நிலையம், தீயணைப்பு நிலையம் மற்றும் முக்கிய மாவட்டத்தில் உள்ள முக்கிய அதிகாரிகளின் போன் நம்பர்கள் தகவல் பலகையில் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதன் பலனாக திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய நிலையூர் உயர்நிலைப் பள்ளி தமிழகத்திலேயே முதன்முறையாக ஐஎஸ்ஓ 9001:2015 தர சான்றிதழ் பெற்ற பள்ளியாக அந்தஸ்து பெற்றுள்ளது. இதுகுறித்து பேசிய பள்ளியின் தமிழ் ஆசிரியை, தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் ஒத்துழைப்பின்தான் எங்கள் பள்ளியால் ஐஎஸ்ஓ தர சான்று பெற முடிந்தது. இது எங்களுக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்றார். முதன்முறையாக தனியார் அல்லாத அரசு பள்ளி ஐஎஸ்ஓ தர சான்று பெற்றுள்ளது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்றும், இப்பள்ளியில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையை 160 அதிகரிக்க செய்துள்ளோம் என்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கூறினார். மேலும் பேசிய அவர், மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காக மதுரையில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வந்த எனது மகனை நான் பணியாற்றும் இதே அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு சேர்த்துள்ளேன் என்றும், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாட வேண்டும் என்பதே எங்களது அடுத்த இலக்கு என்றும் கூறினார். சிறப்பாக ஆங்கில வழி கல்வி கற்பிக்கப்படும் இப்பள்ளியில் அரசு பள்ளியின் கல்வித்தரம் மட்டுமல்ல பள்ளியின் தரத்தை உயர்த்து காட்டும் இவர்களின் சேவைகளும் பாராட்டுதலுக்குரியது என்றும் கல்வி ஆர்வலர்கள் கூறுகின்றனர். 6ல இருந்து 10 வரையும் தமிழ் வழியும் ஆங்கில வழியும் தொடங்கியிருக்கோம். இப்ப இந்த தரச்சான்று கொடுத்திருக்கனால இன்னும் வந்து மாணவர்களோட சேர்க்கை வந்து அதிகப்படும் அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்க பள்ளிக்கூடத்துல வந்து நல்ல தரமான ஒரு நூலகம் இருக்கு, ஆய்வு கூடம் எல்லாம் இருக்கு. பள்ளிக்கூடமுமே கிட்டத்தட்ட நல்ல பெரிய ஒரு 2 கோடி செலவுல கட்டப்பட்ட ஒரு தரமான பள்ளிக்கூடம். எங்க பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஐஎஸ்ஓ வந்து கொடுத்துருக்க நினைச்சு நாங்கள் ஆசிரியர் சார்பாக எல்லாருக்கும் சார்பாகவும் நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துறதுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பேர் மகாலட்சுமி, நான் இங்கே வந்து தமிழ் பட்டதாரி ஆசிரியராக வந்து பணிபுரிகிறேன். அதே நேரத்தில் வந்து என்னுடைய பையனை வந்து மதுரையில் ஒரு புகழ்பெற்ற ஒரு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்துச்சு, நம்மளே நம்ம பள்ளிக்கூடத்தை மதிக்காட்டி பிறர் சமுதாயம் எப்படி மதிக்கும்? அப்படின்னா என் மகனை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே 6ஆம் வகுப்புக்கு அட்மிஷன் போட்டோம். இது என்னுடைய முதல் சந்தோஷமான ஒரு விஷயம். மாணவருடைய எண்ணிக்கை வந்து நான் 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்கு வர்றப்ப 126 இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு 160 ஆயிருக்கு. வீடு வீடாக போய் மாணவர்களில் பெற்றோர்கள்ட்ட பேசி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், 1 வருஷம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், மாணவனை மாற்றி காட்டுறோம், இந்த சொசைட்டியை மாற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட பேசி அந்த ஒப்புதல் பெற்று அந்த மாணவனை இங்கே சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்த இலக்கு எங்களுக்கு வந்து வெள்ளக்காரனோட நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளை பேச வைக்கணும் அப்படின்றது அடுத்த இலக்கு எங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆங்கிலம் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஆங்கில அறிவு குறைவு அப்படின்ற எண்ணத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய முழு வீச்சில் வந்து நாங்கள் இறங்கியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் செய்கிறதுனால எங்களுக்கு இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. இது மதுரை மாவட்டத்தில் கிடைச்ச முதல் பள்ளி அப்படின்ற பெருமை எங்களுக்கு இருக்குது. இது மேலும் எங்களை வந்து பல சாதனைகள் செய்கிறதுக்கு இது எங்களுக்கு பெரிய ஒரு உந்துதலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.